cuties, welcome to our channel. Namma channel first time paakringna marakama subscribe panni and bell icon click panni all kodutringa appoda nama video regular ah ungala thedi varum. Inniki day 8 nga inniki enna food saapten solittu video paathittu vaanga. Morning breakfast பார்த்துட்டிங்கன்னா அடை தோசை தாங்க எடுத்துருக்கோம். அடை தோசையில் பார்த்துட்டிங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் ஃபைபரும் அப்புறம் கார்போஹைட்ரேட்டும் அதிகமாக இருக்குங்க. இதை வந்து நம்ம வெயிட் கெயினுக்கு பர்ஃபெக்டான ஃபுட்டுங்க. இது வாரத்தில் ஒரு டைம் எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம வெயிட் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம போட்டிருக்க அடை தோசையோட மாவு வீடியோ எப்படி பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தோசை எப்படி ஒட்டாமல் வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு துவரம்பருப்பு உளுந்து அரிசி எல்லாம் சேர்த்து பண்ணுறதுங்க. வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம வெயிட் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கு சைட் டிஷ் பார்த்துட்டிங்கன்னா கோகனட் சட்னி தாங்க வச்சுருக்கோம். கோகனட்டும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெயிட் கெயினை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் டெய்லி ஃபுட்ஸில் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 11 o'clock போல் ஒரு டம்ளர் பாலும் ஒரு நேந்திரப்பழமும் எடுத்துக்கலாங்க. நேந்திரப்பழம் செவ்வாழைப்பழம் இதெல்லாம் நீங்கள் டெய்லி ஒவ்வொன்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வெயிட்டை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்துட்டிங்கன்னா சுண்டல் குழம்பு ரசம் ஒரு எக் எடுத்துருக்கோங்க. சுண்டலில் பார்த்துட்டிங்கன்னா கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம போனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுண்டல். கியூட்டிஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்மளுக்கு வந்து வெயிட் கெயின் பண்ணும்போது நம்ம வந்து 6 வேளை சாப்பிட்ணும். 6 வேளை சாப்பிட்ணுன்னா நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் போடுறேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கெல்லாம் பசிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. எப்போல்லாம் பசிக்காது கண்டிப்பாக இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 hours ஒரு டைம் வந்து எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் வெயிட் போடுங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது, ஜூஸஸ் மாதிரி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெயிட் சீக்கிரம் போடும். ஃப்ரூட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வெயிட் லாஸுக்கு தான் சாப்பிடுவாங்க. நம்ம ஜூஸஸாக குடிக்கும்போது நம்மளுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஆஃப்டர்நூன் 5 o'clock போல் இந்த மாதிரி முளை கட்டின சுண்டல் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சுண்டல் சாப்பிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வாக்கிங் கண்டிப்பாக போயே ஆகணும். இது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாதுங்க. அதனால் இது சாப்பிட்டு நம்ம வாக்கிங் போகணும். நான் வெயிட் கெயினில் தானே இருக்கேன், நான் வாக்கிங் போகணுமா அப்புறம் நானும் எக்ஸசைஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க. எல்லோரும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வரைக்கும் நம்ம ஹை கேலரிஸ் ஃபுட் சாப்பிட்ருக்க மாட்டோம். இப்போ வந்து நம்ம ரெகுலராக கேலரிஸ் அதிகமாக எடுக்கிறனால நம்ம ஃபுட்டு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாதுங்க. அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம வாக்கிங் போயிட்டு வந்தோம்னா அப்புறம் பேசிக் எக்ஸசைஸ் பண்ணனாலும் நம்ம ஃபுட்டு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வாங்க. நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, நம்ம பாடிக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் ஒரு 7 o'clock போல் இந்த மாதிரி ஒரு சப்போட்டா எடுத்துக்கலாங்க. சப்போட்டா பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. சப்போட்டா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ இந்த மாதிரி ஒரு சப்போட்டா பழம் சாப்பிட்லாங்க. நைட் டின்னர் பார்த்துட்டிங்கன்னா சப்பாத்தியும் சுண்டல் குழம்பும் தாங்க எடுத்திருந்தோம். ஹாய் கியூட்டீஸ், ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க. நம்ம சேனலில் பார்த்துட்டிங்கன்னா 100 subscriber ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண வேணாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணணுங்க. நம்ம சேனலில் கீழே வந்து கமெண்ட் பண்ணிங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து தெரியும். நாங்கள் ரேண்டமாக ஒரு நேம் சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வீட்டுக்கே கொரியர் அனுப்ப போகிறோங்க. என்ன அனுப்ப போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு தாங்க அனுப்ப போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். முக்கியமாக வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் கியூட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.